வணக்கம் சுவாமிஜி. நான் கணிக வர்ஷினி, தேசிய கல்லூரியில் முதலாம் ஆண்டு வணிகவியல் படிச்சிட்ருக்கேன். இந்த கொரோனா பொது முடக்கத்துக்கு அப்புறம் பெண்களோட வளர்ச்சி சற்று தாமதமாக இல்லை குறைஞ்சிருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். எப்படி அதுலேருந்து அவங்க எல்லாரும் மீண்டு வரலாம்? கொரோனாவுக்கு பிறகு பல இடங்களில் தொய்வு இருக்குது. நிறைய பெண்கள் கல்லூரிக்கு போக முடியல, பள்ளிக்கு போக முடியல. ஆனால் அதுவே அப்படியே நீடிக்குமா என்ன? இதையும் கடந்து நாம் செல்ல வேண்டும். ஆனால் இந்த காலகட்டத்திலையும் எத்தனையோ பெண்கள் சாதித்து வெளியில் வர்றாங்க, பெரிய பெரிய காரியங்கள்லாம் செஞ்சுருக்காங்க. அதனால் யார் சாதித்திருக்கிறார்களோ, யாரெல்லாம் சாதித்து கொண்டு வருகிறார்களோ அவர்களை நம்முடைய பார்வையில் வச்சுக்கணும். நீ சாதிக்க வேண்டுமென்றால் சாதித்தவர்களை நோக்கி கொண்டே இருக்கணும். விவேகானந்தர் வந்து இளைஞர்கள்ட்ட, இந்தியாவோட வளர்ச்சி பாதை உங்களை நம்பி தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் நம்ம இளைஞர்களோட இன்றைய நிலை எப்படி இருக்குன்னா, அந்த பாதையை வந்து கண்டுபிடிக்க தெரியாத நிலையில் இருக்காங்க. அதை எப்படி கண்டுபிடிச்சி அவங்க வரணும் அப்படின்றதுக்கு உங்களுடைய கருத்துக்கள் கணிக்கா? இன்றைய இளைஞர்கள் நிறைய பேர் சாதாரணமாக தான் இருக்காங்க. சதா ரணம், சதானா எப்போதும், ரணம் அப்படின்னா வலி, புண்ணு, ரொம்ப சிரமம். அவர்களுடைய வாழ்க்கையும் அப்படி தான் இருக்குது. சதா ரணம், கண்டதே காட்சி கொண்டதே கோலம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இளைஞர்களுடைய பிரச்சனையை ரொம்ப கவனித்து பார்ப்பவர்கள் சொல்கிறார்கள், அவன் எதுலேயுமே ஆழமாக போவதில்லை, நுனிப்புள் தான் மேயறான். விவேகானந்தர், எனது நம்பிக்கையெல்லாம் உங்கள் மீது தான் இருக்கிறது அப்படின்னு சொன்னார். லட்சியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனால் சுவாமிஜி அவர்களிடமும் பார்த்தது கூட என்னென்னா, ஏதாவது ஒரு விஷயம் சாதிக்க முடியும் உன்னால் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கார். அதனால் அவர் நம்மீது வைத்த நம்பிக்கையை நாம் நம்மீது வைக்க வேண்டும்.